வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களால் அரசாணை வழங்கப்பட்டு இந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இதை எதிர்த்து பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்றம் தற்போது இதற்கு தடை விதித்திருப்பது, இது சமூக நீதி குறித்தான ஒரு புரிதலை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை பிரிவு புரிந்து கொள்ளாமல் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்குமோ என்று நான் ஐயப்படுகிறேன். காரணம், 2011 சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில்தான் ஏற்கனவே பிற்பற்றோர் ஆணையும் பரிந்துரைத்தினுடைய அடிப்படையிலும் தர்மராவ் தலைமையிலான உயர்நீதிமன்ற அமர்வு வழங்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையிலும் இது ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் இதை அமுல்படுத்துங்கள் என்கிற உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இது வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது இதற்கான தடை என்பது இது ஒரு இடைக்கால தடை தான். கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த தடையை நீக்குவார், அல்லது உயர்நீதிமன்றம் சொன்னது போல் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர்களின் சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வழங்குகின்ற சமூக நீதியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கோருகிறேன். ஆமாம், இது வந்து பல மாணவர்கள் எம்பிசி வி என்கிற அடிப்படையிலே தற்போது தங்க ஆன்லைனில் தங்களுக்கான இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலைவாய்ப்புகளிலே தேர்வுக்கான பணிகளை அவர்கள் ஆன்லைனிலே முறை செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் திடீரென்று இந்த தடை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த தடை என்பது உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அதே மாதிரி மற்ற எந்த சமூகங்களுக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோ கோபதாபங்களோ வராத இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்புகளை நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கையேற்றவாறு இடஒதுக்கீடு வழங்குவதுதான் உண்மையான சமூக நீதி. கண்டிப்பாக மேல்முறையீடு போக வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன்.